விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940446 43 நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த கடந்த 8 ஆண்டுகளாக தங்களது அரசு சிறந்த அணுகுமுறையை பின்பற்றியதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத்தின் நவ்சாரியில் மருத்துவ வளாகத்தையும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையையும் திறந்து வைத்து பேசிய பிரதமர் நாட்டின் சிகிச்சை முறையை நவீனப்படுத்த மத்திய அரசு பல முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் ஊட்டச்சத்து மேம்பாடு சுத்தமான வாழ்க்கை முறை போன்றவற்றிலும் அரசு கவனம் செலுத்தியதாக தெரிவித்தார். எல்லையில் சீனா செய்து வரும் உள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை கண்டுகொள்ளாமல் புறந்தள்ளுவதன் மூலம் நாட்டிற்கு மத்திய அரசு துரோகம் இழைத்து வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். லடாக் எல்லையில் சீனா மேற்கொண்டு வரும் உள்கட்டமைப்பு நடவடிக்கைகள் மிகவும் ஆபத்தானவை என அமெரிக்க ஜெனரல் கூறியிருந்த நிலையில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள ராகுல் சீனா தற்போது செய்து வருவது வருங்காலத்தில் எடுக்க இருக்கும் நடவடிக்கைக்கான அடித்தளமே என கூறியுள்ளார். இன்று கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த 16 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல் நடந்தது. இதற்காக தங்களது எம்எல்ஏக்களை பல கட்சிகளும் கூவத்தூர் பாணியில் ரெசார்ட்களில் வைத்திருந்த நிலையில் பெரும் பரபரப்புக்கு மத்தியில் இன்று நடந்தது. எதிர்பார்த்தது போலவே கர்நாடகாவில் ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்டாக இருந்தது. மத சார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏ கே ஸ்ரீனிவாச கவுடா யாரும் எதிர்பாராத வகையில் காங்கிரசுக்கு வாக்களித்துள்ளார். முன்னதாக சில மத சார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏக்கள் சித்தராமையாவுடன் தொடர்பில் இருந்ததாக பேசப்பட்ட நிலையில் இது நடந்துள்ளது. கேரள முதல்வர் பினராயி விஜயனும் அவரது குடும்பத்தினரும் தங்களது வருமான விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று கேரள பாஜக வலியுறுத்தியுள்ளது. கேரள தங்க கடத்தல் வழக்கில் முதல்வர் பினராயி விஜயன் அவரது மனைவி மகள் அமைச்சர் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஸ்வப்னா சுரேஷ் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் இவ்வாறு வருமான விவரங்களை கேட்டுள்ள கேரள பாஜக துணைத் தலைவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் தன் மீதான ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் முதல்வர் விளக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியே பாஜகவின் பி டீம் என கர்நாடக முன்னாள் முதல்வரும் மதசார்பற்ற ஜனதா தள தலைவருமான ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜ்யசபா தேர்தலில் மதசார்பற்ற ஜனதா தளம் எம்எல்ஏ ஸ்ரீனிவாச கவுடா காங்கிரசுக்கு வாக்களித்த நிலையில் அதை விமர்சித்துள்ள குமாரசாமி காங்கிரஸ் தனது உண்மையான முகத்தை இன்று காட்டியுள்ளது. நாட்டில் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய குற்றவாளியே காங்கிரஸ் தான் என பொங்கியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தியை விசாரணைக்கு அழைத்ததற்கு எதிராக அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு காங்கிரஸ் போராட்டம் நடத்தவுள்ள நிலையில் அதை அமலாக்கத்துறை முன்னாள் இணை இயக்குநரும் உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏவுமான ராஜேஸ்வர் சிங் விமர்சித்துள்ளார். இது தொடர்பான தனது பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி எஸ்ஐடி விசாரணையின் முன்பே ஆஜராகி சட்டத்தை பின்பற்றியிருந்தார். இது பற்றி பிரதமர் மோடியிடம் இருந்து ராகுல் காந்தி பாடம் கற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். பாஜகவிற்கு புரோக்கர் போல செயல்பட்டதால் தான் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கிடைத்தது என்று லோக்சபா காங்கிரஸ் தலைவர் ஆதிர் சௌத்ரி விமர்சித்துள்ளார். அதே போல அமலாக்கத்துறையில் இருந்தபோது ராஜேஸ்வர் சிங் பாஜகவிற்கு சேவை செய்தார் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரும் விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிராவில் இன்று நடந்த ராஜ்யசபா தேர்தலில் திடீர் திருப்பமாக ஆளும் மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு அசாதுதீன் ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி ஆதரவு தெரிவித்தது. பல விவகாரங்களில் முரண்பாடு இருக்கும் போதும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மகா விகாஸ் அகாடிக்கு ஆதரவளிப்பதாக ஏஐஎம்ஐஎம் விளக்கம் அளித்துள்ளது. இந்துத்துவ கொள்கையை கொண்டுள்ள சிவசேனா தலைமையில் இயங்கும் மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் ஆதரவு அளித்துள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த ஆண்டு மேற்கு வங்கத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோற்றதற்கு கொரோனா பரவலே காரணம் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் உடனேயே நடந்த அந்த தேர்தலின் போது நாட்டில் இரண்டாவது அலை வேகம் எடுத்ததால் கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இது தொடர்பாக மேற்கு வங்கத்தில் பேசிய நட்டா பிரச்சாரம் செய்யாததாலேயே பாஜக தோற்றது. ஆனால் வரும் காலங்களிலும் இன்னும் பல தேர்தல்கள் வரும். அவற்றில் பாஜக நிச்சயம் வெற்றி பெறும் என நம்பிக்கையும் கூறியுள்ளார்.
அல் கொய்தாவால் நாட்டில் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு பாஜகவே முழு பொறுப்பு என்று சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கொந்தளித்துள்ளார். நபிகள் நாயகம் குறித்து பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளர் நூபுர் ஷர்மா கூறிய கருத்து சர்ச்சையான நிலையில், அதற்காக டெல்லி, மும்பை, உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற இடங்களில் தாக்குதல் நடத்த இருப்பதாக அல் கொய்தா மிரட்டல் விடுத்திருந்தது. இதற்கு இவ்வாறு கூறியுள்ள சஞ்சய் ராவத், இரு சமூகங்களுக்கு இடையே மோதலை உண்டாக்க வேண்டும் என பாஜக செய்தி தொடர்பாளர் பேசுவதற்கு முன்பு வரை அனைத்தும் சரியாக இருந்தது என தெரிவித்துள்ளார். நபிகள் நாயகம் குறித்த பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளர் நூபுர் ஷர்மாவின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தினர். டெல்லி ஜும்மா மசூதி தொடங்கி நாட்டின் பல மசூதிகளிலும் வெள்ளிக்கிழமை தொழுகை முடிந்த பின் இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போதும் நூபுர் ஷர்மாவை கைது செய்ய வேண்டும் என அவர்களால் வலியுறுத்தப்பட்டது. இதற்கிடையே இவ்விவகாரத்தில் நாடு முழுக்க ஒரே நேரத்தில் போராட்டம் நடத்தப்பட்டதால் உஷாரான மத்திய உள்துறை இவ்விவகாரத்தில் முழு விழிப்புடன் இருக்க வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் அறிவுரை கூறியுள்ளது.